சகோதரர்களே, நிக்காஹ் இவ்வளவு முக்கியமானது. சஹாபாக்களுக்கு ஏராளமான புத்தி சொன்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா, நீங்க இந்த விஷயத்தை கவனம் செலுத்துங்க. நீங்க யாரும் வைத்து என்ன செஞ்சிட வேண்டாம், இதை செஞ்சிட வேண்டாம் என்ற விஷயத்தை, நிக்காஹ் செய்யாமல் இருக்க வேண்டாம் என்ற விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டம் கட்டமாக வலிமா கொடுங்க, பொண்ணை பார்த்து முடியுங்க. இதெல்லாம் பின்னால் வருகிறது. எப்படி பொண் பார்க்கணும், மார்க்கத்துக்குள்ள கொண்டு வாங்க, இல்லாட்டி நீங்க மாட்டிக்கொள்வீங்க. நேத்தர் வந்தாரு, நேத்து சொன்னாரு, ஹஜ்ரத் எனக்கு ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் அப்ப உங்களுக்கு? அல்லாஹ் அவருடைய பிரச்சனை லேசாக்கிட்டு. என்ன ப்ராப்ளம்? நான் படிப்பினைக்கு சொல்றேன். என்ன ப்ராப்ளம் என்றா சொல்றாரு, நான் கல்யாணம் பார்த்து தான் முடிச்சேன். நான் மட்டும் பார்க்கல, நாங்க குடும்பத்தில் அஞ்சு பேர் பார்த்தோம். நல்லா தான் இருந்துச்சு. ஹஜ்ரத் ஊட்டு கொழுந்து பார்த்தா வேலைப்பால் ஆகிக்குது. என்ன அப்படி என்ன கேட்டேன், இப்படிதான் கேட்டேன். பின்ன மாத்தி வச்சுட்டாங்களோ, இந்த ஷோரூம்ல வச்சிருந்து ஷோரூம்ல உண்டு, அங்க போயிட்டு பார்த்தா பக்கத்துல வேற உண்டு. பாப்பா இது பொதுவா எங்க தெரியுமா, இந்த இதுல வச்சு பாங்கதுல, இந்த டிரான்சிட் ஏரியாக்கள்ல அவசரத்துக்கு வாங்கி போங்களாக்கள் கொண்ட வச்சுப்பார். சாம்பிளுக்கு பெரிய லெஞ்சி, வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா எல்லாம் சின்ன லெஞ்சி. இஸ்லாம் சொல்லிட்டு பார்த்து வாங்கன்னு சொல்லி அழுகிறாரு. நான் கேட்டேன், நீங்க பார்த்த சாமான் தானே வீட்டுக்கு வந்திருக்கிறது, அதே சாமான் தான் ஹஜ்ரத். ஆனா ப்ராப்ளம் என்ன தெரியுமா, நான் பார்த்தது மேக்கப்பை தான் பார்த்திருக்கிறேன். நான் பார்த்தது மேக்கப். இது இஸ்லாம் சொல்லி தந்துக்கு எப்படி பார்க்கணும். இஸ்லாத்தில் ரெண்டு விஷயம் இருக்குது, ஏமாற்றவும் கூடாது, ஏமாறவும் கூடாது. நாங்க யாரே ஏமாற்ற மாட்டோம், அதே நேரத்தில் நாங்க ஏமாறவும் மாட்டோம். வெரி ஸ்மார்ட், வெரி ஸ்மார்ட். எப்படி பொன் பார்க்கணும். ஒத்தர் செல்ற வைத்து, உமா உங்களுக்கு விருப்பம் இருந்தா எடுத்துக்கொண்டு வாங்க, நாம் பார்க்க தேவையே இல்லை. எங்க சொல்றீங்க, சவுதி உங்களுக்கு விருப்ப மாதிரி செய்யுங்க. கும்ப வயது சொல்ற, என் மவனுண்டா என் பேச்சு எப்படி தெரியுமா கேட்பாரு, நான் செல் உமக்கு தெரியா மகனு கேட்கனவே உண்டீரங்க. இது உம்மட கரதலைக்காவிட்டு செல்ற வாப்பா மகன், இது உமா தெரியா, இந்த பஸ்ட உமா படிச்சில்லையே. அதனால யாமிச்சுக்கோங்கோ, கல்யாணம் என்றது வெறுமனே சும்மா ஒரு படம் அல்ல. இது ஒரு யதார்த்தம், இது ஒரு உண்மை, இதை விளங்குங்கோ, இதை அறிஞ்சுக்கோங்கோ. அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது, கல்யாணம் முடிச்சா என்ன லாபம் கிடைக்கும், கல்யாணத்தால் எப்படிப்பட்ட லாபங்கள் கிடைக்கும். சுபஹானல்லாஹ், வாலிபர்களே கல்யாணத்துடைய லாபம் ஏராளம். அதுல ஒன்று தான் சொல்லப்பட்டிருக்குது, கல்யாணத்தை கொண்டு எங்களோட தீன பாதுகாத்துக் கொள்ளும். கல்யாணம் முடிங்கோ கண்ணை பாதுகாக்க, கல்யாணம் முடிங்கோ மர்மஸ்தானத்தை பாதுகாக்க. கண் பாவம் செய்யும் கனிஷ்டம் வந்திருக்குது, நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. கண்ணுடைய பாவத்துக்கு கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு, தொழுகையில உள்ள இன்பம் பறிக்கப்பட்டுவிடும். கண்ணுடைய பாவத்துக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ், தொழுகையில உள்ள இன்பம் பறிக்கப்பட்டுவிடும். ஹதீஸ்ல முஸ்லிம்ல ரிவாயத் இருக்குது, இங்க பகலையில் ஒரு கண்ணால் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு பெண்ணை பார்த்துட்டு ராவேல தஹஜ்ஜத்துக்கு தக்பீர் கட்டினாலும் அந்த பெண்ணுடைய காட்சியைத்தான் ஷைத்தான் கொடுத்து முன்னுக்கு வைப்பான். நிக்காஹ கொண்டு கண்ணை பாதுகாத்துக்கொண்டு, நிக்காஹ கொண்டு எப்படி கண்ணை பாதுகாக்கலாம் இன்ஷா அல்லாஹ் பின்னால பேசுவோம். இதுல பெண்களுடைய பெரிய ஒரு பகுதி, சகோதரிகள் தாய்மார்கள் செய்ய வேண்டிய பெரிய ஒரு பகுதி. ஒரு ஆணுடைய கண்ணை பாதுகாக்கிறதுக்கு பெண்கள் என்ன செய்யலாம். இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்ணை பாதுகாக்கிறது மட்டுமல்ல உன் மர்மஸ்தானத்தையும் பாதுகாக்கும். ஹராத்துல கொண்டு போய் வைக்காதே, ஹலால கொண்டு போய் வை. அடுத்தது சொன்னாங்க, நிக்காஹ கொண்டு நல்ல பரம்பரைகள் உருவாக்கி, சாலிஹான பரம்பரைகள், இமாம் ஷாவியை போல
இமாம் மாலிக்க போல, இமாம் அபு ஹனீபாவை போல, ஹஜ்ரத் மௌலானா இல்யாஸ போல, ஹஜ்ரத் மௌலானா அபுல் ஹசன் அலி ஹுசைன் நதவிய போல, ஹஜ்ரத் மௌலானா அபுல் மௌதூதிய போல, பெரும்பெரும் உலமாக்கள் உலகத்தை உருவாக்கியதும் சமூகத்தை பற்றி பேசக்கூடியவர். மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு குடும்பத்தில் பிறந்தவர், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு குடும்பத்தில் பிறந்தவர், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர். நாங்க நல்லவங்களாக இருப்போம் என்றிருந்தால் எல்லாருக்கும் விருப்பம் எங்கட புள்ள இமாம் ஷாபிய போல இருக்கணும். ஆனா எங்களுக்கு விருப்பம் இல்ல இமாம் ஷாபியோட வாப்பவ போல நாங்க இருக்கிறது. நாங்க இப்போ ரேஸ் முக்கியில எங்கட புள்ளைய கூட பள்ளியில, நாங்க ரேஸ் முக்கிய உள்ளுக்கு எங்க புள்ள பள்ளி உள்ளுக்கு, இது சரிவர மாட்டவாப்பா. நீங்க முந்தி பள்ளி உள்ளுக்கு வாங்கோ, புள்ள ரேஸ் முக்கிய இருந்து பள்ளி உள்ளுக்கு சும்மா வரணும். நல்ல பரம்பரை. இதனால்தான் ஹதீஸ் தவந்திருக்கிறேன், சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு பொம்பளை ஒரு பெண்ணை பத்தி கல்யாணம் பேசியிருக்கிறாங்க, ஆனா ஒரு குழப்பம் இருக்குது. இன்னி அசப்து இம்ராஅத்தன் தாத ஹஸபின் வ ஜமால், அவர்த்த மூணு குவாலிட்டி, மூணு குவாலிட்டி, நல்ல தீன், நல்ல தீன், பெர்ஃபெக்ட். ரெண்டாவது சொன்னா நல்ல குடும்பம், நல்ல குடும்பம், அதை பத்தி பேசுவேன். குடும்பம் எப்படி பார்ப்போம். இன்றைக்கு சொல்றாங்க மக்கள் குடும்பம் பாக்கறா, இவங்க மௌலா இஸ்லாம், அவங்க மௌலா இஸ்லாம், நாங்களும் மௌலா இஸ்லாம் தான் வாப்பா. எங்க உமா, எங்க உம்மம்மா யாரு? என்ன பொறக்கக்குள்ளே வானலோகத்திலிருந்து முஸ்லீமா பிறந்தாக்களா? எங்கட உம்மம்மா எல்லாம் எங்க களுத்துறையிலயோ பெந்தோட்டையிலயோ வேறெங்கயோ ஒரு பன்சல்ல வந்து கும்பிட்டாக்கத்தான் வாப்பா. அரபியெல்லாம் வந்தாங்க, அரபியெல்லாம் யாரு? ரசூலுல்லாஹ் வர முந்தி, சஹாபர் வர முந்தி அவங்களும் முஷ்ரிக்கள் தான். நாங்கள மௌலா இஸ்லாம். இன்ன கேட்கவான ஜகாத் வாங்கலாம் எல்லாம் மௌலா இஸ்லாம். அப்ப மௌலா இஸ்லாம்ன்றது ஹசப், ஹசப்ன்றது வேற, மௌலா இஸ்லாம்ன்றது வேற. அதுக்கு வருவோம். சொன்னாங்க யார சொல்லு, எனக்கு மூணு குவாலிட்டி. ஒரு பொம்பளை பேசிக்கிறாங்க, ஹசப் இருக்குது, தீன் இருக்குது, நல்ல அழகு, பியூட்டி குயின் மாதிரி இருக்குது, மாஷா அல்லாஹ், எல்லாம் நல்ல. ஆனா ஒரு பிரச்சனை, அவட குடும்பத்துல யாருக்குமே புள்ள தரிக்கிறது இல்ல. குடும்பத்துல யாருக்கு ரெண்டு இல்ல, தாத்தக்கு இல்ல, சாட்சிக்கு இல்ல, அவங்களோட உம்மக்கும் ஒன்றே ஒன்றுதான் கிடைச்சு, அந்த ஒன்றுதான் இது. அவங்களோட உம்மக்கும் ஒன்றே ஒன்றுதான் கிடைச்சிருக்குது, அந்த ஒன்றுதான் இது. இதை முடிச்சுக்கொள்ளவான்னு கேட்டாங்க, இதை முடிக்கவான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானம் இல்ல, இல்லன்னா வானம்டா சும்மாப்பா. சிலாக்கள் உண்டி தெரியுமா, நாங்களும் பத்துவா உண்டு வானம் சொல்லி மறுவ வாரம் இந்த பக்கத்தா. அதுல கொஞ்சம் இது இப்படி உண்டி, இதே கொஞ்சம் பார்க்கணும்னா மறுவ வாரம் இந்த பக்கத்தா, அதுல இப்படி உண்டி. அதுல சரி, மூணு பக்கத்தால வந்தாரு, மூணு முறை சொன்னாங்க இல்ல இல்ல இல்ல. அதுக்கு பிறகு சொன்னாங்க மிம்பர்ல ஏறி நிக்காஹ் செய்யும் பொழுது தஸவ்வஜுல் வதூதல் வலூத், நிக்காஹுடைய நோக்கத்தில் ஒன்றுதான் நல்ல சந்ததியை உருவாக்குறது, நல்ல குழந்தை பாக்கியம் உள்ள குடும்பங்கள்ல போயிட்டு நிக்காஹ் செஞ்சு கொங்கோ. அதனால இந்த ஹதீஸை வச்சுக்கொண்டு யாரும் போயிட்டு டெஸ்டிங் போயிட்டு வாணும். எங்க கல்யாணத்துக்கு வந்து டெஸ்டிங் செய்யணும், உங்களுக்கு உங்களை எல்லாம் சரியாண்டு ப்ரொஃபைல் பாக்குறது வைத்து படம் கிடைச்சது. அது துவக்கல் நாளல்ல. சில குடும்பத்துல தாத்த கஞ்சி புள்ள, நானுக்கு பத்து புள்ள, அங்கள பார்த்தா உம்மம்மாக்கு அவங்க உம்மம்மாக்கு 24 புள்ள, இன்னைக்கு எல்லாம் சரி. இவருக்கு புள்ள இல்ல, அதுக்கு என்ன செய்யணும், அதுவும் இன்ஷா அல்லாஹ் பேசணும். புள்ள இல்லாதவங்க என்ன செய்யணும், இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் செய்யணும், அதே இஸ்லாம் பேசி. சரி, அப்ப இது இரண்டாவது பாக்கியம், நிக்காஹ் கொண்டு நல்ல ஒரு சந்ததி உருவாக்கியது. மூணாவது, நிக்காஹ் கொண்டு இன்னும் ஒன்று கிடைச்சோம், மௌத்துக்கு பிறகும் தனக்காக வேண்டி துஆ கேட்கக்கூடிய பிள்ளைகளை நிக்காஹ் கொண்டு உருவாக்கியது. வலதுன் சாலிஹன் யதுஉ லஹு, வாப்ப மௌத்து உள்ள வாப்பக்கு துஆ கேட்குது, யா அல்லாஹ் இந்த வாப்பட பாவத்தை மன்னி, இந்த துஆ போதும், அல்லாஹ் மன்னிச்சு, சாலிஹான சந்ததி உருவாக்கி. நாலாவது சொன்னாங்க, இன்னும் ஒன்று இருக்குது, நிக்காஹுடைய பிரயோஜனத்தில் ஒன்றுதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் ஒன்றுமே வேலை இல்லப்பா, எல்லாமே நாசமானது, எதை எடுத்தாலும் வேலைப்பால். சொன்னாங்க துன்யா வந்து அத்துன்யா குல்லுஹா மதாஉன் வஹைரு மதாஇத் துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா, உலகத்தில் ஒன்றுமே வேலை இல்ல, ஆனா ஒன்று இருக்குமென்றிருந்தா அது ஸாலிஹான மனைவி. என்ன மனைவி? ஸாலிஹா பேர் இல்ல தெரியுமா, அதுக்கு பேச்சு பேரை கேட்கவான யாரும். சாலிஹான மனைவி, நல்ல மனைவி. என்ன நல்ல மனைவி கருத்தம்,
அதே சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாலிஹான மனைவிக்கு இன்டர்பிரிட்டேஷன் என்ன? சிலாக சொல்ற சாலிஹான மனைவிண்டா மாஷா அல்லாஹ் ஒரு நாளும் தஹஜ்ஜத் மிஸ் ஆக மாட்டான். மாஷா அல்லாஹ் எப்படி தெரியுமா? சாலிஹான மனைவிண்ட அர்த்தம் ஒரு நாளைக்கு மூணு யூஸ் குர்ஆன் ஓதிடுவா. சாலிஹான மனைவிட அர்த்தம் தெரியுமா? கொஞ்சம் பேர் சொல்றது மாஷா அல்லாஹ் அவ என்ன செய்வா? தொட்டதைக்கெல்லாம் நேர்ச்ச வைப்பா. ஆனா யாட காசி அடுத்த காரண்ட கோழி எடுத்து கத்தம் எடுத்த கதை. சாலிஹான மனைவிக்கு அர்த்தமிக்கு நாங்க நினைச்சதில்ல சாலே. சாலிஹான மனைவிக்கு ஒரு அர்த்தம் தான் சொல்லல்லா சொன்னாங்க. உண்ட மாப்பிள்ள எப்ப அவளை பார்த்தாலும் மாப்பிள்ளையோட கண் இன்னும் ஒரு பெண்ணின் பக்கம் போகாது. ஈக்குதாங்க அப்படி விட்டுலுக்கு எப்படி சாலிஹான பெண்ணுக்குரிய ஒரு வரை விளக்கணும். ஹதீஸ் நான் பின்னுக்கு சொல்லுவேன். ஒரு வரை விளக்கணும் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண் எப்படி இருப்பாண்டால் அவளை பார்த்தால் தந்த கணவனுக்கு இன்னும் ஒரு பெண்ணை பார்க்கணும் என்ற எண்ணம் ஒரு நாளும் வரவே மாட்டாது. அவ்வளோ அழகா விட்டுக்கொண்டு இருக்கு. நல்ல மாப்பிளக்காக வேண்டி கண் அலங்கரிச்சு வச்சு கொண்டிருக்க. நாங்க அழகு பார்க்கணும் எங்கேயாலும் கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். எங்க போகணும்? கல்யாணம் வந்து கூட்டிகிட்டு போகணும். அதுக்குத்தான் அழகு அழகு தான். எங்கட மனைவி அழகு நாங்க பார்க்கறதுல ரோட்ல போற யாராவது பார்த்து கமெண்ட் சொல்லணும். இதான் இன்றைக்கு எங்கட மனைவி அழகு நாங்க பார்க்கணும். இது இபாதத்தில் சாலிஹான மனைவி. ஒரு பெண்ணுடைய உலகத்தில் அவர் மனிதனை கிடைச்சக்கூடிய பாக்கியங்கள்ல ஒன்று தான். மூணாவது இன்னும் ஒன்றும் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிக்காஹ கொண்டு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தில் ஒன்றுதான் அல்லாஹ் இதுல நம்பிக்கை நசீவாக்குவானாக. இத வாலிபர்களே பெற்றோர்களே இதை நம்புங்கோ. நான் சொல்லக்கூடியோ சுத்தமான குர்ஆன். இந்த வாழ்க்கையில நாங்க பார்த்துட்டோம். இதுல சந்தேகம் இல்ல. இந்த சந்தேகத்துக்கு இடம் இல்ல. சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நிக்காஹ் செய்ங்கோ செல்வம் பெருகும். பணக்காரனாக இருக்கும் வாழ்க்கையில பணக்காரனாக இருக்கும். பணக்காரனாக இருக்கிறது குர்ஆன் மூணு முறை சொல்லிக்குது. மூணு முறை மூணு வகையான மருந்து சொல்லிக்குது பணக்காரனாக இருக்கு. அது முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமானது. அதுல ரெண்டு முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தம். இன்னும் ரெண்டு இருக்குது. அது எல்லாருக்கும் கமனானது. ஒன்றுக்குது தக்வாவை கொண்டு பணம் வரும். வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுக்ஹு மின் ஹைசு லா யஹ்தஸிப். யாருடைய வாழ்க்கையில தக்வா இருக்குமோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினையாத புறத்தில் ரிஸ்க் கொடுப்பான். இரண்டாவது இஸ்திக்ஃபார். இரண்டாவது இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் செய்து ரிஸ்க் வரும். மூணாவது குர்ஆன் சொல்லுது வாழ்க்கையில வியாபாரம் எல்லாருக்கும் கமன். நிக்காஹ் செய்யும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும் என்ற நிக்கா நோக்கத்தில் நிக்காக செய்யோ அவனுக்கும் அல்லாஹ் உதவி செய்வான். உமர் ரவி அல்லாஹ் சொல்றாங்க கல்யாணம் முடிச்சாம பணக்காரன் ஆகணும் என்று கனவு காண்றானே அவனை பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னப்பா கல்யாணம் முடிச்சல்லையா? இல்ல ஜப்பான் போயிட்டு வந்து முடிச்சிருக்கேன். நீங்க ஒரு நாளும் வாரல்ல வாப்பா ஜப்பான் போயிட்டீங்க. நீங்க வார பத்தினித்தனமா வாரில்ல. பத்தினித்தனமா வாரில்ல. வாரது ரொம்ப குறவு இல்ல மாஷா அல்லாஹ். நீங்க மனிதன். நீங்க மலக்கல்ல. நான் வெளியே போறேன், வெளிநாட்டுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன். இல்ல வயது வந்துட்டுதான் ஒரு மனைவியை காப்பாத்தேயுமா, ஒரு பிள்ளைக்கு சோறு போடையலுமா, தனியா வாழ வைக்கலுமா, வருஷத்துக்கு மூணு ரூபாய் கொடுக்கலுமா? கல்யாணம் முடிந்தோ சொன்னாங்க உமர் அல்லாஹு சொல்றான். ஏழைகளை பார்த்து நிக்காக செஞ்சு கொண்டோ நான் பணக்காரன் ஆக்கி வைப்பேன். யாருட அல்லாட பேச்சில் யாருக்கும் அப்ப டவுட்? அல்லாட பேச்சில் யாருக்கு டவுட்? யாருக்கு சந்தேகம்? அபூபக்கர் சித்தீக் ரலி சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ் சொன்னதை நீங்க செய்யுங்கோ.
யுஞ்சிசு லக்கும் மா வஅத லக்கும் பிஹி மினல் கினா, அவன் எதை உங்களுக்கு